அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் சென்னை விமான நிலையத்தில் ஒரு சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸர் வந்து என்னை பார்த்து ஹிந்தியில் பேசின பொழுது, எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் நீங்கள் ஆங்கிலத்தில் இல்லைன்னா தமிழில் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது, நீங்கள் இந்தியரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆனால் இந்த கேள்வி எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தரவில்லை. ஏனென்றால் இது வந்து பல தடவை வந்து எனக்கு நடந்திருக்கு. வந்து ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னப்போ பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் இந்தியரா, எப்படி உங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, ஹிந்தி தெரியாத இந்தியர்கள் பல பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளே அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. இது அவர்களுடைய மனநிலை. ஆனால் அது இன்றைக்கி மட்டும் உருவான ஒன்று கிடையாது. பல ஆண்டுகளாக நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொன்னதில் தொடங்கி, ஆயுஷ் அமைச்சகத்துடைய ஒரு அதிகாரி ஜூம் மீட்டிங்கில் ஹிந்தி தெரியாதவங்க எல்லாமே இதிலிருந்து வெளியேறிடுங்க அப்படின்னு சொன்ன அந்த சம்பவம் வரை, இன்று ரயில் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரசீது வந்து ஹிந்திலேயும் ஆங்கிலத்திலையும் மட்டுமே வரக்கூடிய ஒரு சூழல், அது மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையின் வழியாகவும் ஹிந்தி திணிக்கப்படுகிறது. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர்கள் ஹிந்தியை திணிக்கிறது. மத்திய அரசு அலுவலகங்களில் எழுதக்கூடிய கடிதங்கள் எல்லாத்துலேயுமே ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக, ஹிந்தி தெரியாத யாருமே அரசாங்கத்தோடு தொடர்பு வைத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை இவர்கள் தொடர்ந்து நம் மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து நம்முடைய மொழி போர் அப்படிங்கிறது 1930களிலேயே தொடங்கிய ஒன்று, தொடர்ந்து இன்று வரை அந்த போராட்டத்தை கைவிடாமல் நாம் முன்வைத்து கொண்டே இருக்கிறோம். ஹிந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தமிழை காப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்திருக்கக்கூடிய தாளமுத்து, நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் தான். டால்மியாபுரம் அப்படிங்கிற பெயரை கள்ளக்குடின்னு மாற்றணுங்கிறதுக்காக தண்டவாளத்தில் தலை வைத்து போராட்டம் நடத்திய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு மொழி அப்படிங்கிறது வெறும் எழுத்துக்களோ சொற்களோ கிடையாது, அது நம்முடைய வரலாறு, பண்பாடு, வாழ்க்கை முறை. ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய மொழியை அழித்து விட்டால் அவங்களை அழித்து விட முடியும். அவங்களோட அத்தனை அடையாளங்களையும் இல்லாமல் செய்துவிடக்கூடிய ஒன்று அந்த மொழியை அழிப்பது தான். நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை, போஜ்புரியாக இருக்கட்டும், ராஜஸ்தானியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், பல மொழிகள் ஹிந்தி ஆதிக்கத்தால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் இழந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வந்து தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் மத்திய அரசாங்கம் தமிழை வஞ்சித்து ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இதை எதிர்த்து தமிழர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதை சில வாரங்களுக்கு முன்னால் நாம் கண்கூடாக பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாம் ஹிந்திக்கோ வேறு எந்த மொழிக்கோ, சமஸ்கிருதத்திற்கோ எதிரானவர்கள் கிடையாது. எல்லா மொழியையும் எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள அவர்களுக்கான உரிமை இருக்கிறது என்பதை நாம் முற்றிலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சார சபா போன்ற மற்ற மொழிகளை கற்றுத்தரக்கூடிய அந்த வகுப்புகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதிர்ப்பது ஹிந்தி திணிப்பை. நம்முடைய மொழியை கற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உரிமையை தள்ளி வைத்துவிட்டு இன்னொரு மொழியை கட்டாயமாக இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கப்படும்போது தான் அதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஒன் ரீஜனல் லாங்குவேஜ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஆர் ஆஸ் பேட் ஆஸ் அன் அதர், ஸோ ஹிந்தி ஹேஸ் நோ ஸ்பெஷல் மெரிட் என்று சொன்னார்கள். எந்த மொழியையும் நமக்கு கீழாக நினைத்து பார்க்கவில்லை. இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கு ஒரு தவறான கருத்து புகுத்தப்படுகிறது. ஹிந்தி கற்றுக்கொண்டிருந்தால் மற்ற மாநிலங்களில் பணியாற்ற முடியும், பொருளாதார வளர்ச்சி கிடைத்திருக்கும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் உலகம் எங்கும் மாணவர்களுக்கு பைலிங்குவல், இரண்டு மொழி கற்றுத்தருவது தான் மிகச்சிறந்தது என்று பல ஆய்வுகள் தெளிவாக நிரூபித்திருக்கிறது. இன்று மாணவர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, பல பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, அறிவியல் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
ஹிந்தி கற்றுக்கொள்வதால் எந்த பொருளாதார வளர்ச்சியும் புதிதாக ஒரு விஷயமும் அவர்கள் அதன் வழியாக கற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே ஒரு புதிய மொழியை வீட்டில் பேசாத தன் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே புழங்காத ஒரு மொழியை அந்த மாணவர்கள் மீது திணிப்பது என்பது அவர்களுக்கு இன்னும் அதிகமான பாரத்தை ஏற்றி வைப்பது தான். ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இரண்டையும் மாணவர்களுக்கு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமையாகத்தான் அது முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலம் என்பது உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு மொழி. இங்கே தமிழ்நாட்டிலே ஆங்கிலமும் தமிழும் படித்தவர்கள் பல நாடுகளில் போய் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். உயர்கல்வியிலே ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செய்வதற்கு ஆங்கிலம்தான் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய உயர்கல்வியிலே தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய நிலை கிட்டத்தட்ட 50% இங்கே இருக்கக்கூடியவர்கள் உயர்கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பதற்கான காரணம் ஆங்கிலத்தை இங்கே ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கி தந்தது என்றால் அதில் மிக இல்லை. இந்தியா போல பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் வெவ்வேறு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிலே ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவது நிச்சயமாக இந்த நாட்டை ஒருமைப்படுத்த உதவாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்து போடக்கூடிய ஒன்றாகத்தான் இது மாறும் என்பதை மத்திய அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி மற்ற எல்லோரையுமே இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த ஹிந்தி திணிப்பு என்பது. இதை இந்திய மக்கள் தமிழக மக்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமை நமக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது. அதை என்றும் நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மக்களும் இதை தொடர்ந்து எதிர்த்து போராடுவார்கள். நம் மீது நாம் ஏற்றுக்கொள்ளாத எதையும் யாரும் திணிக்க முடியாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.